அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக வறட்டு இருமல் தீர்வதற்கான லவங்கப்பூவை கொண்டு ஓர் அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுதும் வறட்டு இருமலை தீர்ப்பதற்கு மற்றோர் எளிய மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். அன்பான நேயர்களே, அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை பழம் நெல்லிக்காய். மிக சிறந்த கிருமி நாசினி, தோல் சுருக்கங்கள் வராமல் பாதுகாக்கும், வைட்டமின் சி சத்து அதிகமாக இருப்பதால் ஸ்கர்வி என்கிற நோய் வராமல் பாதுகாத்து உடலுக்கு இளமையை தருவதோடு குடல் பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான அழுக்குகள் மற்றும் செடிமெண்டேஷன் என்று சொல்லக்கூடிய கிருமிகளின் வீழ்படிவுகளை முழுவதுமாக நீக்கும், கண்களுக்கு குளிர்ச்சி தரும், தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய ரணங்களை அளவோடு சாப்பிட்டு வந்தால் ஆற்றும். ஆகையால் நெல்லிக்காயும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். இதற்கு மிருது பலம், ஆம்லா என்று பல்வேறு வகையான பெயர்கள் இருப்பதால் நாம் சிறு நெல்லிக்காய், பெருநெல்லிக்காய் என்று இரண்டு வகைகள் உள்ளன. அதில் பெருநெல்லிக்காயை நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நாட்டு ரோஜாப்பூ. அன்பான நேயர்களே, உடலுக்கு குளிர்ச்சி தரும், கண்களில் இருக்கக்கூடிய ரணங்களை போக்கும், கண் பார்வை பறிபோகாமல் தடுக்க செய்யக்கூடிய ஆற்றல் நாட்டு ரோஜாவிற்கு இருக்கின்றன. நீர்த்தாரை வராமல் பாதுகாக்கும், யூரினரி இன்ஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய சிறுநீரக நோய்கள் வராமல் பாதுகாத்து உடல் வெட்டையை முழுவதுமாக நீக்கி உடலுக்கு குளிர்ச்சி தருவதால் நாட்டு ரோஜாவையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தேன். அன்பான நேயர்களே, மிக சிறந்த கிருமி நாசினியோடு இல்லாமல் தொண்டை பகுதியில் ஏற்படுகின்ற த்ராட் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய ITIS இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த எனி ஜாயின்ஸ் எனி பிளேஸ் என்று சொல்லக்கூடிய அழற்சிகள், அந்த தொண்டை அழற்சியை முழுவதுமாக நீக்கக்கூடிய ஆற்றல் தேநீருக்கு இருப்பதால் தேனையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக ஏலக்காய். ஏலக்காய் அதன் நறுமணமே மிக சிறந்த ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும், மூளை செல்களை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும், வயிற்று உப்பசங்களை தடுக்கும், வறட்டு இருமல் வராமல் பாதுகாக்கும் என்பதால் நாம் ஏலக்காயும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். நெல்லிக்காயை விதை நீக்கி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்தது 15 கிராம். அடுத்ததாக நாட்டு ரோஜா இதழ்களை மட்டும் தனியாக எடுத்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்தது 10 கிராம். அடுத்ததாக ஏலக்காயை சன்னமான முறையில் அரைத்து எடுத்தது 10 கிராம். அரைத்து எடுத்த 3 பொருட்களையும் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்கிற செய்முறையை இப்பொழுது பார்க்கலாம். முதலில் நாம் நறுக்கி எடுத்துக்கொண்ட நெல்லிக்காயை பிறிதொரு கப்பில் சேர்க்கவும். நறுக்கி எடுத்துக்கொண்ட நெல்லிக்காய் 10 கிராம். ரோஜா இதழ்கள் மட்டும் தனியாக எடுத்து வைத்துள்ளோம். அந்த ரோஜா இதழ் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வைத்துள்ளது 5 கிராம். ஏலக்காய் பொடி 1 தேக்கரண்டி. இப்பொழுது இதனுடன் தேவையான அளவிற்கு தேன் சேர்த்து கலக்கவும்.